முதன்மை வேட்பாளருமாகிய மாவை சேனாதிராஜா ஐயா அவர்களே, எங்களுடைய மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த மண்ணின் வேட்பாளராக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, இங்கு வருகையிலிருந்திருக்கின்ற அன்புக்குரிய அரசியல் பிரமுகர்களே, அன்புக்குரிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம். வழமைபோல் தேர்தல் காலம் வந்திருக்கிறது. தேர்தல்கள் குறித்தும் இன விடுதலை குறித்தும் நாங்கள் விடுதலை அடையப் போகின்றோம் என்பது குறித்தும் உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேற்று ரங்கன் குடியிருப்புக்கு நான் சென்றேன். ரங்கன் குடியிருப்பில் இருக்கின்ற ஒருவர் என்னை கேட்டார், 2010 வந்த நீங்கள் ராணுவத்தை வெளியேற்றுவோம் என்று சொன்ன நீங்கள், மீள் ஒழுங்கேற்றம் செய்வோம் என்று சொன்ன நீங்கள், காணாமல் போனவையெல்லாம் கண்டுபிடித்து தருவோம் என்று சொன்ன நீங்கள், என்ன செய்த நீங்கள் என்று கேட்டேன். நான் அவருக்கு சொன்னேன், 2010 நீங்கள் வந்து மீளக்குடியேறிய பொழுது ஒவ்வொரு சந்திகளிலும் மூலைகளிலும் முடக்குகளிலும் உங்களில் வீட்டிற்குள்ளும் இருந்த ராணுவம் இன்று அங்கே இருக்கிறது என்று கேட்டேன். இன்று இந்த மண்ணில ராணுவ செறிவை படைக்குறைப்பை மேற்கொள்வதற்கு மகிந்த அரசாரோ அல்லது பிந்திய அரசாரோ முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய அழுத்தம் காரணமாக, அவர்கள் சர்வதேச சமூகத்தின் மீது விசுவாசமாக நடந்து அந்த சமூகத்துக்கு இந்த செய்தியை எடுத்துச் சென்றமை காரணமாகத்தான் இந்த மண்ணிலே படையழுத்தங்கள் குறைந்திருக்கிறது, பாரியளவு ஓரளவு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, சம்பூரிலும் வெளிகாமத்திலும் மீள்குடியேற்றம் தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய நடவடிக்கைகள் தான் என்பது பற்றி நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம். அவர் புரிந்து கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மண்ணில் ஒரு தேர்தல் வந்திருக்கிறது. இங்கு சொன்னது போல 21 கட்சிகளைச் சேர்ந்த 210 வேட்பாளர்கள், 7 ஆசனங்கள் கொண்ட யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரிமையை பெறுவதற்காக போட்டியிடுகிறார்கள். 210 பேர் 7 ஆசனங்களை பெறுவதற்காக போட்டியிடுகிறார்கள். இந்த தமிழ் மக்களினுடைய தலைமைத்துவத்தை, இன விடுதலைக்கான அந்த வாய்ப்பை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமை தாங்க போகிறார்கள். இந்த 210 பேரில் எத்தனை பேர் அரசியலுக்கு விரும்பி வந்து தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவத்தை தர வேண்டும் என்று விரும்பினார்கள், அல்லது எத்தனை பேர் இந்த அரசியல் அரங்குக்குள் திட்டமிட்டு இழுத்து வரப்பட்டார்கள் என்பதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், 210 பேரும் 21 கட்சிகளில் வட்டம் தும்பி கருந்து வண்டு சைக்கிள் போக்கு என்று சொல்லி பல்வேறு கட்சிகள் சின்னங்களிலே இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். இந்த 210 பேரும் எவ்வாறு இந்த அரசியல் அரங்குகள் கொண்டு வரப்பட்டார்கள் என்பது குறித்து தயவு செய்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் நான் இதை கூறுவது பொருத்தமோ பொருத்தமற்றோ தெரியாது, நான் சொல்ல வேண்டியவற்றை சொல்ல விரும்புகிறேன். 84 தமிழ் இந்தியா என்கின்ற இந்திய அரசுதான் 34 இயக்கங்களை இந்திய மண்ணிலே வைத்து பயிற்சி அளித்து அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி சிங்கள மக்களுக்கும் எங்களுக்கும் இந்த பகை புலத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு நாட்டை உருவாக்குங்கள் என்று சொல்லி இயக்கங்களை உருவாக்கிய வரலாற்றை நீங்கள் அறிவீர்கள். பின்வந்த நாட்களிலே அந்த 34 இயக்கங்களையும் ஒன்றோடு ஒன்று மோதவிட்டு அந்த இயக்கங்களை இந்த மண்ணிலே அழித்து எங்களுடைய சகோதரர்களுக்கிடையேயான சண்டையை தோற்றிவிட்டதும் அதே இந்தியாதான் என்பதை நாங்கள் அறிவோம். பின்பங்கள் அதற்குள் தந்திரோபாயமாக புத்திசாலித்தனமாக நடந்து கொண்ட எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தமிழீழ விடுதலை இயக்கத்தை 30 கட்டிக்காத்து இந்த இனமான போரில் பங்கு கொண்டு 2009 வரை இந்த விடுதலை இயக்கத்தை மிகவும் நேர்த்தியாக நடத்தி வந்தார். 2009 சர்வதேசத்தின் சதியோடு மகிந்த ராஜபக்ச விடுதலை புலிகளை அளிக்கிறேன் என்று சொல்லி போரிட்ட போது இந்தியா விடுதலை புலிகளையும் எங்களையும் அளிப்பதிலே பங்கு வகித்தது. அந்த பங்கு வகித்த இந்தியாதான் இன்று இந்த களத்திலே இறங்கி இருக்கின்ற இந்த 21 குழுக்களின் பின்னாலே இருக்கின்ற சக்தி, ஏறமாறாத ஒரு நிலையை இந்தியா இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்த மாதங்களிலே ஜெனீவாவிலே போர்க்குற்ற விசாரணையின் தீர்ப்பு, சர்வதேசத்திலே இனப்படுகொலை பற்றிய விடயங்கள் இந்த மண்ணிலே சர்வதேச வெளிவர இருக்கிறது. போர்க்குற்றவாளியாகிய மகிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, சமல் ராஜபக்ச, சரத் பொன்சேகா போன்றவர்கள் போர்க்குற்றவாளிகளாக பட்டியலிடப்பட இருக்கிறார்கள்.
குற்றவாளிகளாக்கப்பட்டவர்களாக இருந்தால் அதன் பின்னணியில் இருந்த இந்தியாவின் வகிக்கின்ற இந்தியா வகித்த பங்கு வெளிப்பட்டுவிடும். அவ்வாறான ஒரு நிலைமை உருவாகமாக இருந்தால் இந்தியாவும் போர்க்குற்றத்திலே பங்காளியாக வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே அதை மூடி மறைப்பதற்காக இந்தியா வகுத்திருக்கின்ற அரசியல் சூட்சுமம் தான், சூத்திரம் தான் இந்த தேர்தல் களம். அதைவிட இனப்படுகொலை என்பது இந்த மண்ணிலே சர்வதேசத்திலே நிரூபிக்கப்பட்டால் பெருந்தேசிய இனவாகிய சிங்களவர்கள், சிங்களத்துடைய படையாட்கள் தமிழ் இனத்தை கொன்று குவித்தார்கள் என்பது சாட்சியங்களோடு எண்பிக்கப்படுமாக இருந்தால், அது சர்வதேசத்திலே நிரூபிக்கப்படுமாக இருந்தால், சர்வதேச சமவாயம் சொல்லுகின்ற விதிகளின்படி அந்த தேசிய இனம் பிரிந்து செல்கின்ற அதிகாரத்தை பெற இருக்கிறது. அந்த வாய்ப்பு தமிழர்களுக்கு கிடைத்தால் நாங்கள் தலித் நாடொன்றில் வாழ்ந்து விடுவோம் என்கின்ற அச்சம் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கிறது. இந்த காரணங்களினால்தான் இந்த தமிழ் தேசியத்தினுடைய தலைமையை சிதைத்து, தமிழ் தேசியத்தினுடைய பலத்தை குறைத்து, தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிதைத்து, ஒரே தலைமைத்துவமாக இவர்கள் பேசக்கூடாது என்கின்ற ஒரு பெரிய உபாயத்தோடு இந்த தேர்தல் களம் இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வகுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திட்டத்தை இது நாங்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் ஒருவன் சைக்கிளில், ஒருவன் போக்கில், ஒருவன் கும்பி, ஒருவன் பருந்து, ஒருவன் சிலந்தி, ஒருவன் பட்டம், ஒருவன் எப்படி எல்லாம் வருகிறார்கள், அவர்களை எடுத்து பாருங்கள் யாருடைய பின்னணியில் பேசுகிறார்கள். நாங்கள் கூப்பிட்டால் தமிழ் தேசிய கூட்டம் என்புக்கு முன்னாள் போராளிகள் வருகிறார்கள் இல்லை, எங்களோடு நண்பர்களாக இருக்கின்றவர்கள் எங்களோடு பயந்து பயந்து பேசுகிறார்கள். ஆனால் ஒரு முன்னாள் போராளிகள் அணி களத்திலே இறங்கி நான் தமிழ் மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமையை பெறப்போகிறேன் என்று சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அதனுடைய பின்னணியிலே யார் இருக்க முடியும் சகோதரர்களே? இந்த கயந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களுடைய வரலாற்றை அவர்கள் சொன்னார்கள், அது உங்களுக்கு தெரியும். நான் இருக்கின்றேன், என்னுடைய கட்சியின் தலைவரும் இருக்கின்றார். 2010 நடந்த இந்த தேர்தலின் போது தங்களுக்கு ஆசன ஒதுக்கீட்டு குறைவு என்ற காரணத்தினாலேதான் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்து வெளியேறினார்கள். தங்களுக்கு 3 ஆசனங்கள் தர வேண்டும் என்ற போது, அந்த ஆசனங்களை 4 ஆசனங்கள் தர வேண்டும் என்ற போது, அந்த ஆசனங்களை கொடுப்பதற்கு சம்பந்தனையே அவர்கள் மறுத்தயாரணத்தினாலே நான் நினைக்கிறேன் 2 ஆசனங்கள் ஏதோ தரலாம் என்று சொல்லியிருந்தார். ஆகவே அந்த ஆசனங்களை கொடுக்க மறுத்தயாரணத்தினாலேதான் இவர்கள் கட்சியை விட்டு வெளியேறினார்களே தவிர கொள்ளையின் காரணத்தினால் ஒருபோதும் வெளியேறவில்லை. ஒரு நாடு இது தேசம் என்பது என்ன? 2 தேசங்கள், சிங்கள தேசம், தமிழர் தேசம், எங்கே? ஒரு நாட்டுக்குள் நாங்கள் என்ன சொல்கிறோம்? வடக்கும் கிழக்கும் இணைந்த தாயகம், அந்த ஒரு தேசம், தமிழர் தேசம், எங்கே? ஒரு நாட்டுக்குள் 2-1-3, 1-2-3 நாங்கள் சொல்கின்ற கொள்ளைதான் அவர்கள் பேசுகின்ற விடயம். ஆனால் அதை அலங்கார வார்த்தைகளினாலே அதை ஏதோ தமிழகம் போன்று உருவாக்கி மக்களுடைய ஒரு உணர்ச்சியை கிளப்பிவிட்டு அந்த மக்களை அரசியல் பகடைக்காய்களாக உருவாக்குவதற்கு அவர்கள் முனைகிறார்கள். ஒரு செயலுபாய தலைமை என்பது சம்பந்தமையாதான். 82 ஒரு தலைவன் மீது ஆதர்சிப்பு கொண்டு இந்த இனமே ஒட்டுமொத்தமாக அணிதிரண்டிருக்கிறது என்றால் அவருடைய அரசியல் அறிவு, அனுபவம், அவர் சர்வதேசத்திலே வகிக்கின்ற பங்கு, அவருடைய ராஜதந்திர போக்கு, இவற்றின் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. ஆகவே அன்புக்குரியவர்களே, எப்போதும் தேசிய இனத்தின் விடுதலையை ஒரே தலைமைதான் கொண்டு செல்ல முடியும். விடுதலை புலிகள் சொன்னார்கள் ஏக தலைமைத்துவம் என்று, அதற்கு சிலர் சொன்னார்கள் ஏக தலைமைத்துவம் என்றால் சர்வாதிகாரம் என்ற பொருள்படும் என்று. சர்வாதிகாரம் என்று ஜனநாயகத்தில் அல்லது அரசியல் விஞ்ஞானத்தில் பொருள்படலாம். ஆனால் ஒரு இன விடுதலைக்காக போரிலே பங்கு கொண்டு இருக்கின்ற ஒரு அரசியல் இயக்கம் வேக தலைமைத்துவத்தில் ஒரே குரலாகத்தான் ஒழிக்க முடியும். அங்கே பல ஜனநாயகம் என்ற போர்வையிலே அதை சின்னப்பதற்கு இடமளிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், இதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். 2012 கிளிநொச்சி பழைய கச்சேரிக்கு முன்பதாக ஒரு போராட்டம் நடந்தது. சந்திரகுமார் கொஞ்சம் பேர் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து தாக்கி ஜெனிவா தீர்மானம் வந்து கொண்டிருக்கின்ற போது போராட்டம் நடந்தது. நானும் காமரும் போய் பார்த்தோம், படம் எடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் கொஞ்சம் முகத்தை அப்படி மூடும், அப்ப தங்கள முகத்தை காட்ட விரும்பு. அப்ப அவர்கள் பிடித்து வரப்பட்டவர்கள் தெரியுது. பிடித்திருந்தால் உங்களுக்கு தெரியும் முந்தி என்ன ஆடுதாரன், மாடுதாரன், அரிசிதாரன், சீனிதாரன், உப்புதாரன் என்று கொண்டு போன காலம் 2012. என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஜெனிவாவுக்கு இவர்கள் செய்தி
சொன்னார்கள். இந்த ரெண்டு தலைமைத்துவம் என்ன என்ன டாக்குமெண்ட் நான் சொல்றேன். ஜெனிவாவுக்கு செய்தி சொல்கிறார்கள், அமெரிக்க ஏகாதிபத்தியமே வெளியேறு, முள்ளி வாய்க்காலில் இறந்தவர்கள் எல்லாம் விடுதலை புலிகளே தவிர அங்கு ஒரு பொதுமக்களும் கொல்லப்படவில்லை என்று சொல்லி மகிந்தவுக்கு சாட்சி வழங்கியவர் சத்ரோமன். கீதாஞ்சலியோடு இணைந்து கடந்த மே மாதம் இந்த வருடம் மே 18 தேதி எங்களுடைய கட்சியும் மக்களும் முள்ளி வாய்க்காலிலே விளக்கேற்றிய போது பின்னர் 4 மணிக்கு கிளிநொச்சி புள்ளியாக இல்லை சந்திரகுமார் கும்பிட்டு கொண்டிருக்கிறது. என்னென்னு கேட்டால் சந்திரகுமார் சொல்லுது, முள்ளிவாய்க்காலில் இருந்த மக்களுக்காக நான் ஆத்மசாந்தியில் ஈடுபடுகிறேன். 2012 ஒரு பதினஞ்சாயிரம் என்று சொன்ன சந்திரகுமார் 2015 மே மாதம் 18 முள்ளிவாய்க்காலில் இருந்த மக்களுக்காக அஞ்சலிக்கிறேன் என்று சொல்லுது. இவ்வாறு புருடாத்தனமான அரசியலை மக்களிடம் கட்டி அமைப்பதற்கு எங்களுடைய தலைமைகள் எப்போதும் தயாராக இருக்கவில்லை. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை வச்சியாமல் சுட்டார்கள். எங்களுடைய அலுவலகத்திலே சீபோர் ரக வெடி மருந்துகளை வைத்து என்னையும் பொன்னாதனையும் பிடித்து 10 மாதங்கள் சிறையில் அடைத்தார்கள். எங்களுடைய அலுவலகத்தை கல்வீசி தாக்கினார்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் 6 தடவைகள் 4 மாணிக்கு போய் வந்தார். உங்களுக்கு தெரியும், நித்தமும் கொலை மிரட்டல்கள், பாராளுமன்றத்தில் இருந்து விலகுமாறு எச்சரிக்கைகள், எங்களால் நித்திரை கொள்ள முடியாமல் வீடுகளிலே இரவில் யாரோ வீடுகளில் எல்லாம் படுத்து எங்களை பாதுகாத்த வரலாற்றின் நாட்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக அரசியல் பாதையை தெளிவு செய்து அந்த இனமிட்ட ஆணையை இறுதி வரையும் மதித்து அந்த லட்சியத்திற்காக உறுப்பெற்ற தலைவர் நான் சிறியவர்களும் எங்களுடைய மற்ற தலைவர்களும். ஆகவே நாங்கள் எப்போதும் யாரையும் மோமாதி அரசியல் செய்தவர்கள் அல்ல. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும், சிலவர் கேட்கிறார்கள் அவன் கரண்டை தந்தான், கோழியை தந்தான், ஆட்டை தந்தான், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. எங்களுடைய மக்கள் முள்ளிவாய்க்காலிலே இறந்தார்கள் என்று சொல்லி பொய்ச்சாட்சி சொல்லி இறக்கவில்லை என்று சொல்லி பொய்ச்சாட்சியை உலகத்துக்கு மகிந்தவுக்காக சொல்லி எங்களுடைய சகோதரிகள் கற்பழிக்கப்படவில்லை என்று சொல்லி எங்களுடைய சகோதரர்கள் காணாமல் போகவில்லை என்று சொல்லி எங்களுடைய இனம் இனப்படுகொலைக்கு உள்ளாக இல்லை என்று சொல்லி பதவி வாங்கி இந்த காப்பர் வீதிகளும் மின்சாரங்களும் போடப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த அபிவிருத்தி இந்த இனத்துக்கு தேவையில்லை. தேசியத்தினுடைய அடையாளங்களை வித்து இனத்தினுடைய வெளியையும் துயரங்களையும் வித்து நாங்கள் அபிவிருத்தியில் நாட்டம் காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தேவை வடக்கு கிழக்கு இந்த தாயகத்திலே எங்களை நாங்களே ஆளுகின்ற அதிகாரம், காணி போலீஸ் அதிகாரங்களோடு கூடிய ஒரு சுயாட்சி முறை இந்த மண்ணில் அமையும் வரையும் அந்த மண்ணின் பாதையிலே எங்களுடைய தலைமையின் பாதையிலே நீங்கள் அனைவரும் அணிவகுத்து நிற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் உரையாற்றி சென்ற